ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் பொண்ணு லைஃப் ஸ்டைல்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு க்யூட்டான பேபி ஸ்ட்ரக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை டூ ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 4.5 இன்ச், ஆர்ம் ஹோல் 5 இன்ச். லென்த் வந்து நான் 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். செஸ்ட் 6 இன்ச், வெய்ஸ்ட் வந்து 5.5 இன்ச். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம 1 இயர் பேபிலேருந்து 2 இயர் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் நெக்கோட வித் 2.5 இன்ச், டெப்த் வந்து 0.5 இன்ச். ஸோ பேக் நெக் வந்து க்ளோஸாக தான் இருக்க போகுது, அதனால நம்ம ஒரு 0.5 இன்ச் மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து 2 ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ நான் பேக் பீஸோட மெஷர்மெண்ட் வச்சு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஒரு பாட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து டார்க்காக போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கவர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் அதுக்கேற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங்கை வச்சு நெக் பார்ட், ஆர்ம் ஹோல், பாட்டம் பார்ட் மூணு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர்ஸையும் சைடையும் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க, நம்ம டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நாட்காக நான் வந்து ஒரு கோல்டன் ரோப் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் நடுவில் அந்த ரோப் வச்சுருங்க. ஸோ ஆர்ம் ஹோலையும் நெக் பார்ட்டையும் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க, ஷோல்டரையும் சைட்ஸையும் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
சின்ன சின்னதாக ஒரு நாச் கட் பண்ணிக்கலாம். இது ஏன் கட் பண்ணுறோன்னா அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா சுருக்கம் சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேக் பீஸோட ரைட் சைடும் ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டரையும் சைடையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நான் இங்கே டோரி வந்து ஆஃப் கேமராவில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படி எப்படி ஸ்டிச் பண்ணுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒரு க்யூட்டான பேபி ஸ்ட்ரக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.